வணக்கம், நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு முக்கியமான மூலிகைய பத்தி தான் பேச போறேன். என்னன்னா, அது வசம்பு. அந்த காலத்துல சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வயித்த வலிச்சா அதை உடனே கருக்கி தொப்புள்ள போட்டுருவா, குழந்தைங்க உடம்பும் நல்லாயிடும். இப்ப எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிடுறேன். ஆனா அந்த வசம்பு எத்தனை விதமான பலன் நம்மளுக்கு கொடுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புகள்லயே ராஜ உறுப்பான சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பவர் வசம்புக்கு இருக்கு. இன்னொன்னு, நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து அதிகமானாலும் கம்மியானாலும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். உடம்புல சூடு அதிகமானாலும் சிறுநீரகம் பாதிக்கப்படும். தலையில முடியெல்லாம் சொட்டை ஆயிடும். சில பேருக்கு முடி நிறைய கொட்டுறதுனா சிறுநீரகத்துல ஏதோ பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்ப கண்ணு பார்வை மங்கறதுனா சிறுநீரகத்துல பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதிகமான யூரின் போகக்கூடியவங்களுக்கு கூட சிறுநீரகத்தை செக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சிறுநீரகம் வந்து உறுப்புகள்லயே, ராஜ உறுப்புகளிலேயே அதுதான் ராஜா. எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு ராஜா, சிங்கம் மாதிரி. அந்த சிறுநீரகத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன வைத்தியம் தான் இந்த வசம்பை வச்சு நான் சொல்ல போறேன். இந்த வசம்பை பொடி பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயில குழச்சிட்டு இரவு நேரத்துல துப்புள்ளையும் துப்புளுக்கு சுத்தி இருக்கிற இடத்துலயும் போட்டாலே நம்ம சிறுநீரகம் நல்லபடியா இருக்கும். வாரத்துல 4-5 நாள் போடலாம். அப்போ நம்ம வயித்துல வலி இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னா இது அனுபவபூர்வமா சொல்றேன். எனக்கு இந்த IBS ப்ராப்ளத்துல வயித்த வலி நிறைய இருந்தது. அப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னான், அப்பதான் நான் இதை போட்டேன், துப்புள்ள போட்டுமே மார்னிங் டைம்ல அலம்பி நார்மலா குளிக்கிற மாதிரி குளிச்சிடலாம். அந்த சிறுநீரகத்தினால கூட அந்த வலி இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் தடவின் இருந்தேன். ஆனா எனக்கு வயித்த வலியோ இந்த ஜீரண உறுப்புகள்ல இருக்கிற ப்ராப்ளம் போகும் அப்படின்னா எனக்கு போயிருக்கு. அந்த வயித்த வலியே இப்ப எனக்கு கிடையவே கிடையாது. இந்த சிறுநீரகமும் பாதிக்கப்படாம இருக்கணும்னா இந்த வசம்பு பொடிய வாரத்துல 4-5 நாள் போடலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாரத்துல 1 நாள் போடலாம். இந்த வசம்புங்கிறது நம்ம கூடயே இருந்துகிட்டே இருக்கணும். புள்ள வளப்பான்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகள் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா வசம்பு இருக்கணும். இப்ப பெரியவங்களுக்கும் அது தேவைப்படுறது. இந்த வைத்தியத்தை நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் எந்த நாள்கள்லாம் பண்ண முடியுமோ பண்ணி பாருங்க. இது ஒண்ணு அதிகமான செலவு கிடையாது. இதை செஞ்சு பார்த்தீங்கனாலே அந்த கிட்னியோட ஒரு அமைப்பு ரொம்ப அழகா மாறிடும். சிறுநீரக பிரச்சனை இப்ப நிறைய வந்துட்டே இருக்கு. அது வராம இருக்கிறதுக்கும் இதை நம்ம நம்மளே முதல்லயே அதை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும். இந்த வசம்பு நல்லா எல்லாரும் யூஸ் பண்ணி பார்த்து பலன் அடையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.